நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, நமக்கு வராத ஒரு விஷயம், ஏன் அதை பண்ண சொல்லி சாப்பிடுகிற? ஏன் இப்ப ட்ரை பண்றோன்னு கேக்குற? லீடு கொடுத்துட்டு போவோமா? எந்திரி நம்ம பாப்பா. ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், வெல்கம். இது கலர் ஹோம்ஸ். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேஸ்டிகள் செட்டுகள். கோ பிரசன்ட் பை வுட் பேக்கர் ஃபர்னிச்சர். காப்பாற்றிய தெய்வமே. ஓகே ஓகே, சரி சொல்லு, என்ன கேட்ட? இல்ல, இப்ப வராத ஒரு விஷயம், நம்ம ரெண்டு பேருக்கு டான்ஸ். ஏன் இப்படி சாவடிக்கிறப்ப? அப்படி இல்ல மச்சான், டான்ஸ் இனிமே நாம கத்துக்கிட்டே தீரணும். வை, வாட் இஸ் தி ரீசன்? ஜோடின்னு ஒரு ப்ரோகிராம். ஆமா, நம்ம சேனல்ல. ஆமா, அது ஒரே ஒரு சீசன் ஆடி ஜெயிச்சா பரிசு பண்ண எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 10 லட்சம். 10 லட்சம்? 10 வருஷம் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம், ப்ரோகிராம் பண்ணா நமக்கு அந்த பேமெண்ட் நெருங்க முடியுமா? வராது. அதனால டான்ஸ் கத்துக்கிறோம், பிரைஸ் மணி அடிக்கிறோம், சூப்பரா என்ஜாய் பண்றோம். மாமா ஜெயிச்சா ஓகே மாமா, ஒருவேளை தோத்துட்டா? தோத்துட்டா பிரச்சனை இல்லடா, ஒரு சீசன் விட்டு அடுத்த சீசன்ல மறுபடியும் கூப்பிடுவாங்க. நம்பளே சம மேட்ச் அடினே இருக்கலாம். ஆனா ஜெயிச்சவங்களுக்கு ஒரே ஒரு தடவை 10 லட்சம் நினைச்சுக்காத. அந்த ஜெயிச்ச பேரை வச்சு ஊர் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா ஆடி ஆடி சம்பாதிச்சு சம்பாதிச்சு செட்டில் ஆயிடுறாங்க. கன்ஃபார்மா நம்ம அடுத்த ஜோடி ஆடுறோம். எஸ் மச்சான், நம்ம ரெண்டு பேர் ஆடுறோம். கண்டிப்பா மச்சான், நாம எப்படி தோப்போம்? ஆனா வி வில் கெட் another சான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சீசன். இதெல்லாம் விடு, நரத்தல பேசிட்டேன். அப்ப இதுக்கு இப்ப வரப்போற கெஸ்ட்க்கு என்ன சம்பந்தம்? ஒரு பொண்ணு வந்தாலே ஆச்சரியம் தாங்காது. மூணு பொண்ணுங்க பாவம் போய் பரதாமா வரேன். இப்பே தாடி விட்டுனுங்கிறாரு. என்ன பண்ணும்? ஆனா பாலாஜி, நீ மறுபடியும் ஒரு தடவை ஐ டெஸ்ட் போயிடு. ஏன்? பட் இவங்க மூணு பேரும் பொண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு, அவங்க ஒப்பிக்க மாட்டாங்க. நான் சொல்லி இந்த டச்சிங்காக தான் டைலாக் பேசுறேன். பாய், சரி சுனிதாட்ட, நல்ல தமிழ்ல நீ 4 நிமிஷம் பேச பாப்போம். நம்ம ஷோ பாத்துருக்கியா? நம்ம ஷோவை பத்தி ஏதாவது பேசு. ஷோ எனக்கு அந்த புல் புல் ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். ஷோல வந்து அந்த புல்ல மட்டும் தான் பாப்பேன், எங்களை பார்க்க மாட்டேன். இல்ல பாப்பேன் மகேஷுக்கு, உங்களுக்கு மொத்தத்துல 3 புல்ல பாப்பேன். சரி, ஓகே. ஜெனிஃபர் சொல்லுங்க. ஜெனிஃபர், ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு தடவை வந்துருக்கீங்க, ரெண்டாவது தடவை இப்போ ஷாப்பிங்க்கு வந்திருக்கீங்க, வாட் யூ ஃபீல்? இங்கே வர்றதுனாலே நான் ரொம்ப வந்து ரொம்ப பயத்தோடையும் ஜாலியாகவும் வருவேன். ஏன்னா ரொம்ப கலாய்ப்பீங்க, அதுக்கப்புறம் ஜாலியாக செமையாக என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த பயத்தில், இந்த பயத்தில் ஃபுல் மேக்கப்போட வந்துருக்கிறப்ப. ஆனந்தி, நம்ம ஷோக்கு வந்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜோடி சீசன் 7 டைட்டில் வின்னர், 5 லட்சம். 10 லட்சம் ஷேர், 5 லட்சம். பொதுவா அறிவு இருக்கணும். தெரியும். வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்ட. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் என்னன்னா, மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு, எல்லாருமே கலந்துக்கணும், எனக்கு பதில் தெரியாது அப்படின்னா நிக்க கூடாது. ஓகேவா? புரியுதா சொல்லுதா உனக்கு? ஆல் க்வெஸ்சன் வாங்க அட்டன். ஓகே ஓகே. கேட்ட உடனே முன்னாடி லெட் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு முடியக்கூடாது. லெட்டை வாயிலே வச்சுட்டு முதல்ல யார் பஸ்ஸர் அமைக்கிறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். ஓகே ஓகே. முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி, நீங்க பாலிவுட்ல ஆடுறதுக்காக வாய்ப்பு கிடைச்சதுன்னா யார் கூட ஆட விரும்புவீங்க? நீங்க எந்த ஹீரோ, அவர் எந்த ஹீரோயின்? சுனிதா தான் ஃபர்ஸ்ட். யார் கூட டான்ஸ் பண்ணனும் விரும்புவீங்க பாலிவுட்ல, எந்த ஆக்டரோட? மாஹூ. கெட்ட வார்த்தை சொல்லுங்க. மாஹூ. இல்ல, நீ அங்க போனா ஒரு மாதிரியா தான் இருக்கும். மாஹூ. சரி, அவ்வளவு பரவாயில்ல. அடுத்து ஜெனிஃபர். ஜெனிஃபர்,
பக்கம் என்னது பபுல் காம் ஓ ஷாருக் கானா நீங்க கால் ரோல் என்னது கால் ரோல் தண்ணிலியோனா ஏய் ரோல் கால் ரோல் கஜோலா ஓ வெரி குட் சரி நீ யார் கூடமா சொன்னே மாதுரி மாதுரி தீக்ஷன் ஓகே இருந்தால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணது வந்து சுனிதா அப்படிங்கறனால சுனிதாக்கு மார்க் கொடுத்துறலாம் ரைட் உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க உங்களை வந்து பெண் பார்க்க வராங்க ஓகேவா அப்ப மாப்பிள்ள வாட் இஸ் பென் பாக்க பொன் பாக்க பொன் அலைன்ஸ் அலைன்ஸ் பொன் அலைன்ஸ் ஓகே ஓகே ஓகேவா மாப்பிள்ள பிடிச்சிருச்சு ஓகே ஆனா மாப்பிளைக்கு உங்களை பிடிக்கணும் எப்படி பேசி மாப்பிளை கரெக்ட் பண்ணுவீங்க நீங்க எப்படி பொண்ண கரெக்ட் பண்ணுவீங்க லலிதா அங்க பாரு அலைது கல்யாணம் என்ன பேசுவே மாப்பிளைட்ட பேசட்ட நான் நல்ல பொண்ணு ஆனந்தி சொல்லுமா சொல்லு நான் கேஸ்னா நாக்கெல்லாம் பேசா ஜாலியா இருக்கணும் பேசுங்க நான் வந்து பசுசியா இருந்து பண்ணாக்க அப்ப சொன்னா கலந்துருப்பான் இப்ப ஏதாவது பசங்க அப்படிதா ஏய் சூப்பர் ராமச்சான் என்ன அந்த பரிதாபமான பையன் சொன்னா அது சூப்பர் ராமச்சான்ற சரி சொல்லுங்க நான் கோயம் போகுவோம் உங்களுக்கு காசு இருக்கும் பசுசியா கோயம் போகுவோம் நீ சென்டர்ல பார்க் பண்ணு லெஃப்ட் லெஃப்ட்ல படாத ஆ ஆ ஓ நே அடுத்த கேள்வி டான்ஸ் பிராக்டீஸ்னு சொல்லிட்டு வெளியில எங்கெல்லாம் போய் சுத்திட்டு வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஜெனிஃபர் தான் எல்லாம் சுத்திட்டு இருந்து போறது ஜெனிஃபர் ஜெனிஃபர் ஏ பல்கோ பால் நல்லா இல்ல சுத்திட்டு பாத்து நல்ல ஃபியூச்சர் சொல்லி நல்ல பல் பிராக்டீஸ் பல்கோ இஸ் நாட் டல் பல்கோ ஓ கிட்டா ஏரேனே உன் வாய் சைடு வாங்கி தாக்குது அல்ல வேற ஓரம் தள்ளறியா கிளப்பிங்கா டைம் காமிக்கிறா என்ன விடுங்க பேசுறா அரை கடிச்சு தூங்கி இருக்க அத போல காசுக்கு தூங்கு கரெக்ட்டா ஓகே நீங்கள அதே தானா குடும்பத்துல பிரச்சனை What a bold girl, Sunitha Kumar Kutchara. Very good. Dating na, yaar kuda poninga Sunitha? Nariya per irukanga. Ella oru program vara. Vaachikada mama, va mama. Sari, ungalukana adutha kelvi, idha edha pathi inga avlo lad eduthu vechirukku. உங்களுக்கான அடுத்த கேள்வி ஏன்னா அமைஞ்சிக்கிறல ஆட கூப்பிட்டாக ஸ்டேஜ் ஷோவில் ஆட கூப்பிட்டாக தெருக்கூத்தில் ஆட கூப்பிட்டாக என் கிரகம் உங்கூட ஆடுறேன் இதை வந்து கோவை சரலாம் மேடம் மாதிரியே சொல்லணும் நீ வந்து அங்கே சொல்லு நீ வந்து இங்கே சொல்லு சுனிதா லோகேஷ் பார்த்து சொல்லுமா
என்ன கனமா பேட்டர் ஆட கூட்டாக வீட்டுல கண்ணாடி முன்னாடி ஆடுறியா சொல்லுமா கடைசியில உட்காருக்கான ரெண்டாவது போய் தானே அமைஞ்சுகள் ஆடக்கூட அமெரிக்கா ஆடக்கூட அடுத்த கேள்வி, ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட பாத்ரூம் போறதுக்கு எப்படி பெர்மிஷன் கேப்பீங்க? ஆனந்தி கொஞ்சுவியா அடக்க முடியாம இருக்கிற லோகேஷ்க்கு மார்க் கொடுத்துடலாம். அடுத்த கேள்வி, இவனுக்கு முகரக்கடையெல்லாம் பார்த்தாக்கா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே, இந்த வசனத்தை அப்படியே சொல்லு. ஜெனிஃபர், சொல்லுமா. லோகேஷ், இவங்க முகக்கடையெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க தெரியும். அவ்வளவு தெளிவா சொல்றான் பாரு, இதை மட்டும் ராஜ்கல். சுனிதா போலியே ஹிந்திடா இதெல்லாம். ஐயோ உங்களுக்கான இறுதி கேள்வி ரெடியா இருக்க. ரொம்ப ஹை ஃபீவர்ல இருக்கீங்க, நீங்க டாக்டர் போறீங்க, டாக்டர் ரொம்ப அழகா இருக்காரு, அப்ப என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு ஜென்ஸ், நீங்க வந்து லேடி டாக்டர்மா, உங்களுக்கு அதான பிடிக்கும். ஆனந்தி என்ன சொல்ல புரியல, துப்பிட்டு சொல்ல அப்புறம் கேக்குறேன். லோகேஷ் இப்ப சொல்லுமா. முதல் சுற்றுப்படுத்துறீங்க. இரண்டாவது சுற்று
இந்த ரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா வழக்கம் போல மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேப்பாரு, எல்லாருமே அதுல கலந்துக்கணும், எனக்கு பதில் தெரியக்கூடாது அப்படின்னு தட்டி நிக்க கூடாது. ஓகேவா சுனிதா? கேள்வி கேட்ட உடனே முன்னாடி என்ன இருக்கு? அதை அப்படியே கையில புடிச்சு தூக்கணும், அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லணும். வலிக்குமே? வலிக்கிறதுக்காக தூக்க சொல்றது. நாங்க கேள்வி கேட்போம், பாலாஜி சொன்ன மாதிரி ஹோல்ட் பண்ணிடணும். கேள்வி கேட்ட உடனே யார் வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணீங்க அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம், கீழே வச்சுட்டு ஆன்சர் பண்ணோம். அதை வச்சுட்டு ஆன்சர் பண்ண அவசியம் இல்லை, கீழே வச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ரெடி? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி. ஒரு இருட்டறையில் விளக்கு மெழுகுவர்த்தி மட்டும் உள்ளன, முதலில் எதை பற்ற வைப்பீர்கள்? ஆனந்தி, ஓகே, மெழுகுவர்த்தி, விளக்கா? விளக்கு இருக்கு, எதை முதல்ல பற்ற வைப்பீங்க? சீக்கிரம் டைம் ஆச்சு. விளக்கு, விளக்கு. ரைட். ஜெனிஃபர், தீக்குச்சி. வெரி குட், தீக்குச்சி. அது என்ன எதுன வகை வேலை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, கற்க கசடற அந்த திருக்குறளை கூறவும். லோகேஷ், என்ன நீ எடுக்கவே இல்ல? சொல்லு ஆனந்தி. கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகை. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை. திருக்குறள் அழகா ஒரு பயபக்தியோட சொல்லணும். ஏதோ சோழா சாகம் பண்ணி நீ பாட்டு. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. என்ன டிவியில பாத்திருப்பேன், போட்டோல பாத்திருப்பேன், ஏன் யூடியூப்ல கூட பாத்திருப்பேன், ஆனா இந்த மாதிரி கேம் ஷோல ஆடி பாத்திருக்கியா? பாக்குறியா? பாக்குறியா? அந்த டைலாக் அப்படியே சொல்லுங்க. ஹோல் பண்ண அப்படியே வச்சிருக்க, நீ அடி வாங்க போற. ஜெனிஃபர் சொல்லுமா? என்ன டிவியில பாத்திருப்பேன், கேம் ஷோல பாத்திருப்பேன், டான்ஸ் ரியாலிட்டி ஷோல பாத்திருப்பேன். ஆனா இந்த இந்த நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவல, இந்த கேரக்டர்ஸ் தூக்கி பாத்திருப்பியா? என்ன அங்க தூசிய தட்டுன? கேரக்டர்ஸ் தூக்கி எல்லாமே மறந்திருப்பியா? தப்பு. ஆனந்தி, என்ன டிவில பாத்திருப்ப, போட்டோல பாத்திருப்ப, யூடியூப்ல பாத்திருப்ப, ஏன் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம்ல கூட பாத்திருப்ப? தப்பு. லோகேஷ், என்ன போட்டோல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, யூடியூப்ல பாத்திருப்ப, ஆனா இந்த மாதிரி ஒரு கேம் ஷோல ஆடி பாத்திருக்கியா? சுனிதா, இது சொல்லுங்க. எனக்கு டிவில பாத்திருப்பேன், போட்டோல பாத்திருப்பேன், யூடியூப்ல பாத்திருப்பேன், இந்த மாதிரி கேம் ஷோல பாத்திருக்கியா? 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 முதல்ல அது லிஃப்ட் பண்ணி வச்சிட்டு அப்புறம் பாத்திருக்கியா? பாக்கறேன். பண்ண முடியல மகேஷ். பண்ணிடா. டேய், உன என்னடா நடக்குது? என்னடா ரூல்ஸ்டா? தூக்கிடா. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் சுனிதாக்கு மார்க் கொடுத்துடலாம். தேங்க் யூ. லோகேஷுமே நல்லா தான் சொன்னாரு, ஆனா சுனிதா அதோட கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. 1000 குருவியில 5 குருவிக்கு ரெட்டவால், 1000 குருவியில 5 குருவி ரெட்டவால் குருவினா மொத்தம் எத்தனை வால்? என்ன நீ டீ குடிக்கிற மாதிரி எத்தனை வைக்கிற குருவிய டேட்டா? என்ன அப்படி லைட்டா அப்படி எல்லாம் பண்ண கூடாது. சரி வையே, சொல்லு ஆனந்தி. 1000 குருவி. தப்பு. 1000 குருவியில 1005. என்ன தமிழ்லயே சொல்லுங்க ப்ளீஸ். சே, பதில் தெரியல எனக்கு, விடுங்க. தெரியலனுக்க. லோகேஷ், 995. ஏ அப்பா, 1000 கூட ஏத்துக்கலாம், 1005 கூட. எத்தனை டெய்லா இல்ல எத்தனை குருவியா? எத்தனை டெய்ல்? டெய்லா இல்ல எத்தனை குருவி இருந்தாலும் எப்படி இது? எப்படி டைனா ரெண்டு வால் இருக்கா பாருங்க, வால் எத்தனை கவுண்ட் பண்ணிருப்பீங்க? ஆமா, அதான் அதனால கம்மி பண்ணி தான வரோம். 1000 ல ரெண்டு வால், எல்லாத்தையும் ரெண்டு, அஞ்சுல மட்டும் ரெண்டு. லோகேஷ் அதிகமா பேசுனா ரூல்ஸ் மாரி மைனஸ் வரமா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். 1000 வால் 1000 வால் இருந்தா சரியா விட ஆனந்திக்கு மார்க் கொடுத்துடலாம். சொல்லு சுனிதா. நைஃப் தான் என்ன கத்தியில போட்டு வாங்குது? கடன் கொடுத்தவன கத்தியில குத்திடுவியா? ஆமா,
அவன் சடனா வந்துட்டான், எனக்கு பயமா இருக்கு, இப்ப எதுவும் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவான், மூஞ்சில குத்திடுவேன். பாவி கரங்களுக்கு தப்பு ஒரு வெட்டி சீ வச்சு மேக்கப் அழிச்சிர வேண்டியதானே, ரெண்டு ஒண்ணுதான். அப்பா ஆனந்தி அங்கதான் நிறைய குறுக்கு சந்து இருக்கும்ல, அதுல பூந்து 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 ஓடி எஸ்கேப் ஆயிடுவான். எல்லா சந்தலையும் ஃப்ரெண்ட்ல வந்து இப்படி நிக்கிறான், என்ன அதாவது இன்னைக்கு காலைல தான வந்தேன், நீங்க எதிர்பார்த்த மாதிரி நான் பேசும்போது போன்ல பேசும்போது அந்த ஊர்ல இருந்தேன், இப்ப காலைல தான் வந்தேன். ஆனா பட் யாருமே சிறப்பான பதில் சொல்லாதனால உங்க யாருக்குமே மார்க் கிடையாது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த பாட்டை பாடுங்க. குறிப்பா சிரிக்கணும், அந்த பாட்டுல சிரிக்கணும். லோகேஷ், கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், அதுவே எனக்கு போதும். போதுமா ஜெனிஃபர், அதான் கரெக்டான ஆள் பாடுறதுக்கு, பாடுப்பா. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். வாங்க இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஜெனிஃபருக்கும் லோகேஷ் ரெண்டு பேருக்குமே மார்க் கொடுக்குறோம். ரைட், உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. டேஷ் இட்டவரை டேஷ் நினை. ஜெனிஃபர், உப்பிட்டவரை உள்ளவரை நினை. உள்ளவரை நினை, தப்பு. லோகேஷ், உப்பிட்டவரை உள்ளளவு நினை. உள்ளளவு நினை, சரியான விடை. லோகேஷ் மார்க் கொடுத்தலாம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, மியா மியா பூனைக்குட்டி வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி, இது அப்படியே சொல்லுங்க. பூனைக்குட்டி அப்பா மனசே வெள்ள கட்டி. ஹாய், அப்பா மனசே வெள்ள கட்டி. ஒரே ஒரு கேம் ஷோல இப்ப மெண்டல் ஆயி போச்சே அந்த ஆளு. சொல்லுமா ஜெனிஃபர், மியாவ் மியாவ் பூனை குட்டி வீட்டை சுத்தும் பூனை குட்டி. ஏய் மெல்ல செட்டு, அவ்வளவுதான். சரி ஓகே பரவாயில்ல. லோகேஷ் ஆசுக்கு வி லோகேஷ். இருக்கும் அதே மாதிரி உங்களை ஒரு நாலு பேர் சமத்தாக தாக்குவாங்க. அதையும் மீறி இவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்.
ஒருவேளை தப்பகடின்னு கீழே விட்டா பெட் நல்லா இருந்து தூங்கிட கூடாது. மறுபடியும் வந்து நின்று அப்படிதான் கேள்வி கேட்பார். ஓகே ஜெனிஃபர், வெரி குட். நம்ம பேஸ்மென்ட் வீக்ல முதலாவது வந்து கலந்துக்க போற போட்டியாளர் ஒரு வயசுல இருக்கிற பேர் நடிக்க வந்த ஜெனிஃபர். ஓகே, நம்ம ஏவுகணைகள் எல்லாம் வந்துருங்க. டே வந்துட்டாங்க இல்ல? அங்க பாத்தீல்ல? பாத்தடிங்க ப்ளீஸ். வெரி குட். நீ சொல்லிட்டீல யார்ட்ட எக்ஸ்கியூஸ் கேக்குறே அவங்க தான் அதிகமா அடிப்பாங்க. அப்படி வளர்த்து வச்சிருக்கோம் நாங்க. ஓகே ஜெனிஃபர், ரொம்ப சிம்பிள் தாமா. நான் படத்தோட பேர் சொல்லுவேன், அதுல ஹீரோயின் இன்ட்ரோ சாங் எது நீங்க சொல்லணும். ஹீரோயினா? ஹீரோயின். 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 கதாநாயகிகள். நோடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆடிப்பா. கில்லி. சனல்லா. சனல்லா. குஷி. மேகம் கருக்குது. அடுத்து சந்திரமுகி. சந்திரமுகி இல்லையா? நின்னோ நடிங்க. ஏய் நிக்கிறமா, மேல நிக்கிட. நின்னோ நடிங்க. நின்னோ நடிங்க. சந்திரமுகி போலாமா? அடுத்து மேல மேல சீக்கிரம். ரோஜா. அப்பா சின்ன 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 கரெக்ட். மறைத்து ரோஜால சின்ன சின்ன ஆசை. சரி அடுத்து ஆசை. ஆசையா? அப்பா தெரியல. தெரியலையா? சரி கஜினி. கஜினி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டிவ் வை மச்சி. ஓகே அமர்க்களம். நான் I'm sorry Chitra, I'm sorry. I'm sorry Chitra. என்ன பாட்டு? சொந்த குரலி பாடு. சொந்த குரலி பாடு. சரி மின்சார கனவு. அன்பின் மணிலே பூக்கும் ஓசை. பூக்கும் ஓசையா? ஜெனிஃபர் டைம் ஆப். ஜெனிஃபர் இந்த ரவுண்ட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 6 மார்க் வாங்கிருக்கீங்க. வெரி குட். நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுலா இரண்டாவது வந்து களம் இறங்க போகிற போட்டியாளர் ஆட்டக்காரி ஆனந்தி. பறவைகளோட பேரா சொல்லுங்க, அது தொடர்பான பாடல்கள் நீங்க சொல்லணும். ஓகேவா? ஈஸி தான் ஆனந்தி. கான்கிராச்சுலேஷன், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கொக்கு. கொக்கு பல 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 கோழி பல பல மைனா போ. ரைட் பா, அடுத்து போற. நெக்ஸ்ட் காக்கா. காக்கா 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 கா கா காக்க தெரியல. நெக்ஸ்ட் காக்கா தெரியல. சரி மைனா. மைனாவே மைனாவே. ஏ நின்னதுக்கு அப்புறம் நீ ஏ நின்னதுக்கு அப்புறம் நீ நிக்கிட்ட நிக்கிட்ட நெக்ஸ்ட். ஐயோ இரியா இரியா. நெக்ஸ்ட் அடுத்து கிளி. கிளியே 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 கிளியே. கோழி. கம் ஆன் கோழி. கோழி கூனே வந்து தள்ளி போடா. கோழி தள்ளி போடா வா. டேய் தப்பு. அடுத்து புறா. அப்பா அப்பா பாடி மெதுவாடி பா தம்பி. புறா. வெயிட் 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 வாடிய புறா தெரியலையா? குயில். குயிலே குயிலே குயிலக்கா. சரி அடுத்து குருவி. குருவி. டைம் ஆப் டைம் ஆப் டைம் ஆப். அட பாடு பாடுறீங்களா? ஏய் வாஸ்ட். அரே ஓகே ஓகே வா. எங்க எங்க இருந்து ஓகே வரது? சரி ஆனந்த் எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க தெரியுமா? தெரியாதுங்க. சொல்லி தோடா. ஆனந்த் 4 மார்க் எடுத்துருக்காங்க. நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல அடுத்ததா களம் இறங்க போகிற போட்டியாளர் இந்த எபிசோடனுடைய ஆண் சிங்கம். ஓகே ஓகே சரியா. நீங்க எத்தனையோ மெடல் ஆடி இருப்பீங்க. இந்த மெடல் ரிலேஷன்ஷிப் சாங்ஸ் உங்களுக்கான தீம். உறவுமுறை பாடல்கள். ஓகேவா? கலங்கிட்ட மச்சான். எல்லாமே வரும்ல? அப்பா அம்மா எல்லாமே எது வேணா இருக்கலாம். நான் அந்த அந்த என்ன ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்லுவேன், அதுக்கான பாட்டு என்னன்னு நீங்க ஆரம்பிக்கணும். அந்த வார்த்தையை வச்சு பாட்டு ஆரம்பிங்க. ஓகே ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அம்மா. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. ரைட் ஓகே. அப்பா. டாடி டாடி ஓ மை டாடி. ஓகே தம்பி. ஜோ ஜோ அண்ணன். ஆ அண்ணன். ஐயோ அம்மா. இல்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். அண்ணன் தெரியல. தங்கை. என்னமா சரி மச்சான்.
சரி சித்தப்பா. ஐயோ முடியலப்பா. ஐயோ பாட்டி பாத்து பாத்து செட்டு போயிட போகுது, ஜாகிரத பாட்டி. பாட்டி தெரியலையா? ஒண்ணு விட்டு சித்தப்பா. டைம் ஆப், டைம் ஆப், டைம் ஆப். லோகேஷ் இந்த ரவுண்ட்ல எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க தெரியுமா? சொல்லுங்க. லோகேஷ் இந்த ரவுண்ட்ல 4 மார்க் எடுத்துக்கிறாரு. தேங்க் யூ. நம்ம பேஸ்மேன் வீக் சுற்றுல இறுதியாக வந்து களத்தில் குதித்து மிரட்ட போகிற அந்த டான்சர் வெளியூர் ஆட்டக்காரி சுனிதா. சுனிதா சிம்பிள்மா, A to Z letters. என்ன அதை மட்டும் சொல்லக்கூடாது? என்னது A to Z letters-ல ஆல்பாபெட்ஸ்ல நான் ஏதோ ஒரு ஆல்பாபெட் சொல்லுவேன், அது தொடர்பான ஃபிலிம் நேம் சொல்லுவோம். ஹிந்தி, இங்கிலீஷ், ஒன்லி தமிழ். ஓகே, ஒன்லி தமிழ். அந்த அந்த லெட்டர்ல இருந்து நான் எக்ஸாம்பிள் தர்க்க ஏ அப்படினா அஞ்சான். ஓகே ஓகே, கூல் கூல். ஓகேவா? கூல் கூல், ஈஸி தான் உங்களுக்காக. அந்த ஸ்பெஷலா அந்த ரவுண்ட் இது பண்ணுங்க. ஓகே ரெடி? நான் சொன்னா கூல் கூலா, இப்போ வேர்க்கம் பாரு. ஓகே சுனிதா, your time starts now. Q Q Q Q Q Q. ஏய் பாத்து தம்பி. சரி, P V. ஹ? P. ஏய் P னா? P for P. Peacock. சொல்லே என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்க என்ன? சரி, எம் எம் எம்மா ஏர் ஏர் நில்ல, அப்பதான் சொல்லணும். எம் அடா அடா மரியன் மரியன். சரி ஓகே, பின்னாடி சொல்ல கூடாது. ஆ ஓகே ஓகே. வை வையா? ஆ வை யா. சரி, ஆர் ஆர் ஆர். ஓ ஓ சுனிதா கம் ஆன். என்ன முடியா? அடுத்து வி. வேலை இல்லன்னு சொல்லாம பட்டம் பாரு. பட்டம் பாரு. வேலை இல்ல பட்டம் பாரியா? வேலை இல்லாத பட்டதாரி. சரி, ஈ நல்ல காம்ச்சி நில்ல, அடிக்க மாட்டான். டைம் அப், டைம் அப். வாட் யூ ஃபீல் திஸ் ரவுண்ட்? யா ரொம்ப பேட் ரவுண்ட் யா. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் சுனிதா 2 மார்க் எடுத்திருக்கீங்க, வெரி குட். ரைட், தி பேஸ்மென்ட் வீக் சுற்று உண்மையிலேயே வந்து அவ்வளோ கலகலப்பா முடிஞ்சது. சுனிதா எனக்கு தெரிஞ்சு அடிச்சு அடியில் கன்ஃபியூஸாக, இனிமேல் நம்ம தாய்மொழி தமிழ் அவள் அழகாக பேசுவாங்க நான் நம்புகிறேன். இந்த 4 பேர் வந்து தான் 2 பேர் ஃபைனல் ரவுண்ட் போகிறாங்க. எந்த 2 பேர் அப்படிங்கிறது நீங்கள் ஓரளவு வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பீங்க. என்ன மச்சான், நீ யோசிச்சியா? த்ரோட் பெயினாக இருக்கு, நீ பேசு. ஓகே, எந்த 2 பேர் ஃபைனல் ரவுண்டுக்கு போகிறாங்க, அதில் யார் வின்னர் யார் ரன்னருங்கிறத ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்துடலாம். தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க, இது கலர் ஹோம்ஸ் காஞ்சிப்பட்டினம். நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வெஷிகல் சட்டிகள் கோ பிரசன்ட் பை வுட் பேக்கர் ஃபர்னிச்சர். வெல்கம் பேக். இது கலர் ஹோம்ஸ் காஞ்சி பட்டணம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வெஷிகள் சட்டுகள் கோ பிரசன்ட் பை வுட் பேக்கர் ஃபர்னிச்சர்ஸ். நம்ம எபிசோட்ல இந்த நிகழ்ச்சியில ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கிற 2 போட்டியாளர் ஜெனிஃபர் அண்ட் லோகே. சுனிதா ஆனந்தி, வருத்தப்படாதீங்க, ரொம்ப கம்மியான மார்க் டிஃபரன்ஸ்ல தான் நீங்க இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேன். நிறைய மார்க் டிஃபரன்ஸ். ஓகேவா? வெரி குட். லோகேஷ் அண்ட் ஜெனிஃபர், ஃபைனல் ரவுண்ட்ஸோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள், சொல்ல மச்சி. மகேஷ், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, மாதிரி மாதிரி கேட்டுகிட்டே இருப்பான். முதல் 4 கேள்விகளுக்கு யார் தவறாக பதில் சொல்கிறீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். அதே மாதிரி ஒரு ஒரு தவறான விடைக்கும் எனக்கு நேர்ப்பீங்க கிழம் ஒரு ஒரு லெவலாக. ரெடி ஜெனிஃபர், லோகேஷ் ரெடியா? ஜெனிஃபர், உங்களுக்கான முதல் கேள்வி. நிலநடுக்கத்தின் போது உண்டாகும் அதிவேக அலைவீச்சின் பெயர் என்ன? ஜெனிஃபர். டேய் சுனாமி. நான் கேட்டது நிலநடுக்கத்தின் போது உண்டாகும் அதிவேக அலைவீச்சின் பெயர் என்னன்னு கேட்டேன். அலைவீச்சோட பெயர், அலைவீச்சோட பெயர், அலைவீச்சு. நிலநடுக்கம் வந்துச்சுன்னா சுனாமி வரும், ஜெயிண்ட் வேவ்ஸ். சுனாமியா? அதெல்லாம் பண்ணலாமா? ஷூரா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்திரலாம். சரியான விடை. லோகேஷ் சொல்லிருச்சே, சொல்லிருச்சே. லோகேஷ், உங்களுக்கான முதல் கேள்வி, மகாகவி பாரதியார் நடத்திய இதழின் பெயர் என்ன?
சுதேசமித்ரன் அவர் பணியாற்றிய இதழ் இருக்கு, அவர் நடத்தின இதழ் இருக்கு. எங்க இப்பெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, உன்னோட லாக் பண்ணிக்கோங்க. சுதேசமித்ரன் லாக் பண்ணிடலாமா? ஓகே லோகேஷ், நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? மிகச்சரியான விடை. உங்க ரெண்டு பேருக்குமே வந்து முதல் கேள்வி ரொம்ப எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி கேட்டோம். ஓகேவா? இப்பதான் ரியல் ஜெனிஃபர். ஓகே ஜெனிஃபர், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிற நாடு எது? யோசனை பண்ணி சொல்லுங்க. உலகின் சர்க்கரை கிண்ணம் சைனாவா? ஓகே ஜெனிஃபர், நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். தவறான விடை தெரியுமா உங்களுக்கு? இது பாஸ் தானே? சுவிட்சர்லாந்து. கியூபா என்பது சரியான விடை. ரைட், உங்களுக்கான அடுத்த கேள்வி லோகேஷ், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. உலகின் மிகப்பெரிய தீவு எது? சரியான விடை. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. உலகிலேயே அதிக வேகமாக வளரும் மிருகம் எது? அதிக வேகமாக வளரும் மிருகமா? வேகமாக வளரும் மிருகம் பண்ணுங்க. தப்புதான். சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். சரியான விடை திமிங்கலம் என்பது சரியான விடை. நீல திமிங்கலம். நீல திமிங்கலம் என்பது சரியான விடை. லோகேஷ், உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. சிறகுகள் இல்லாத பறவை எது? ஆஸ்ட்ரிச். நல்லா யோசி சொல்லுங்க. ஆஸ்ட்ரிச். ஷூரா? ஓகே. ஆஸ்ட்ரிச் பறக்காது. நெருப்பு கோடி. ஓகே, லாக் பண்ணிடலாம். நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்துடலாம். தண்டி யாத்திரை யாருடைய தலைமையில் நடைபெற்றது? காந்தியடிகள். சொல்லுங்க. நிறைய நல்ல ஸ்மார்ட் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. காந்தியடிகள். தெரிஞ்ச காந்தியடிகள் தான். கன்ஃபார்ம். உங்களுக்கான நான்காவது கேள்வி. சுதந்திரத்திற்கு பிறகு நமது இந்திய நாட்டினுடைய தேசிய கொடி முதலில் எங்கு ஏற்றப்பட்டது? கம்பத்துல உண்டி கொளுத்தி வேலை வச்சிருக்கேன். டெல்லி. எந்த இடம்? டெல்லிங்க. சரிப்பா, எந்த இடம்பா? டெல்லியில எந்த இடமா? டெல்லியில எந்த இடமா? இதெல்லாம் ஒரு ஒரு மிக புகழ்பெற்ற இடம். அந்த அந்த இடத்த சொல்லாத இந்தியர்கள் இருக்க மாட்டாங்க. அங்க போய் தான் குடியேற்றுவோம். அப்பட்டமா இவ்வளவு சொல்லிட்டேன், சொல்லவே கூடாது. பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல ஏத்துவாங்க. ஓகே, பார்லிமெண்ட்னு சொல்லிடலாமா? லாக் பண்ணிடலாமா பார்லிமெண்ட்டை? ம், சரியான விடையா இல்லையா இப்போ பார்த்தோம். ம், செங்கோட்டை என்பது சரியான விடை. ரெட் ஃபோர்ட் நாலு கேள்விகள் கேட்டிருக்கேன் லோகேஷ். நீங்கள் மூன்று கேள்விக்கு தரான பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு கேள்விக்கு தரான பதில் சொன்னால் நீங்கள் ரெண்டாயிருவீங்க. ஜெனிஃபர், அதனால் ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஓகே ஜெனிஃபர், உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி. பல்லவர் கால சிற்பங்களின் கருவூலமாக திகழ்கிற இடம் எங்குள்ளது? தூத்துக்குடி. பல்லவ மன்னர்கள். பாண்டவாஸ், பல்லவாஸ்.
தூத்துக்குடி சம்பந்தமே இல்லாத ஒரு பகுதி. மகாபலிபுரம் இல்லப்பா, பல்லவ மன்னர்கள் பா. அதான் பல்லவாஸ் எல்லாம் மகாபலிபுரத்துல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நீ தான் வாடகை வச்சிருக்கியா? I think so. I'm not sure. லாக் பண்ணிடலாமா? மகாபலிபுரமா தூத்துக்குடியா? மகாபலிபுரம். மகாபலிபுரம் லாக் பண்ணிடலாமா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரியான விடை. லோகேஷ், உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி. எந்த மூன்று நதிகள் சேர்ந்தது திரிவேணி சங்கமம் எனப்படுகிறது? கங்கா, யமுனா, சரஸ்வதி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. ஓகே, எந்த மூணு நதி? எந்த மூன்று நதிகள் சேர்ந்தது திரிவேணி சங்கமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சேர்றத திரிவேணி சங்கமம் நம்ம சொல்றோம். கங்கா, யமுனா, கோதாவரியா? கரெக்டா சொல்லுங்க. என்டே கேட்டேன், நான் தானே கேள்வி கேட்டேன். கோதாவரியா? சுனிதா, நம்ம நிம்மதியா உட்காந்துருக்கு. நல்ல கங்கா, யமுனா, கோதாவரி. கங்கா, யமுனா, கோதாவரி. லாக் பண்ணிடலாமா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சூப்பர். இந்த எபிசோட வின்னர் ஜெனிஃபர். இந்த எபிசோட வின்னர் ஜெனிஃபர் அவர்களுக்கு ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் வழங்குகிற இரண்டு இரவு மூன்று பகல் தங்குகிற ஒரு அருமையான ஹாலிடே பேக்கேஜ். அது மட்டும் கிடையாது, ஹேண்ட் பவுண்ட் கூட வழங்குற ஒரு அருமையான கிளாஸ் டாப் எல்பிஜி ஸ்டவ். வெரி குட். இந்த எபிசோட ரன்னர் லோகேஷ் அவர்களுக்கு ஹேண்ட் பவுண்ட் கூட வழங்குற ஒரு அருமையான நான் ஸ்டிக் குக்வேர் செட். ஓகே, வெரி குட். சென்னை மொபைல்ஸ் நிறுவனம் வழங்குற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் ரன்னர் அண்ட் வின்னர் உங்க ரெண்டு பேருக்குமே ஈச் 5000 ரூபீஸ். ஓகே, குடுக்கிறேன், பறக்காத. ஓகே, ஜெயங்கொண்டம் ஸ்ரீ அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் வழங்குற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் ஈச் 5000. நல்லா சாப்பிட கடை வழங்குற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் உங்க நாலு பேருக்குமே ஈச் 5000. டென் ஃபிங்கர்ஸ் ஃபேஷன்ஸ் நிறுவனம் வழங்குற ஒரு டெரகோட்டா ஜுவல்லரி செட் ரூபீஸ் 5000 வர்த் ஈச் 5000. வெரி குட். இந்த எபிசோட் வந்து இவ்வளவு கலகலப்பா போயிருக்கு அப்படின்னா இவங்க நாலு பேர் நிச்சயமா காரணம் கிடையாது. ஆங்கர்ஸான நாங்க ரெண்டு பேர் தான் காரணங்கிறது வன்மையா நான் பதிவு செய்யறேன். ஓகே, இங்க நாலு பேர் சேர்ந்து மகேஷ் மற்றும்